வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இடர்கள், இது வந்து 8வது வகுப்பு சமூகறிவியல் புக்கில் புவியியல் அந்த தலைப்பில் இருக்குது. இந்த பாடத்துடைய மதிப்பீடு வினாக்களை பார்க்கலாம். பாருங்கள், மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் டேஸ் எத்தனை பாருங்கள், 78.9%. இது வந்து இது சரியான ஆன்சரு, இதை நீங்கள் குறிச்சிருங்க. இந்திய பெருங்கடலில் சுனாமி டேஸாம் ஆண்டில் ஏற்படுதுன்னா 2004, இதுதான் நமக்கு சரியான ஆன்சரு. அது வந்து சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. புவி மேற்பரப்பு நீருக்கு எடுத்துக்காட்டாகும் எது அப்படின்னா ஏரிகள். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, குறிச்சிருங்க. அடுத்து பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது அப்படின்னா வறட்சி, சரியா? அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக இடர்கள் டேஸுக்கு வழிவகுக்கிறது. நிலச்சரிவு டேஸ் இடருக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். இடர்கள் தோன்றுவதன் அடிப்படையில் இடர்களை டேஸ் வகைகளாக பிரிக்கலாம். தீவிரவாதம் டேஸ் இடருக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். நைட்ரஜன் ஆக்சைடுகள் மனிதர்களை பாதிக்கும் டேஸ் மாசுபடுத்திகளாகும். செர்னோபில் அணு விபத்து டேஸ் ஆம் ஆண்டில் நடைபெற்றது. பார்க்கலாம் விடையை. பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த், இந்த கொஸ்டின் இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கோடிட்ட இடத்துல எழுதிருங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக நான் பொறுத்திருக்கேன் கரெக்டாக பாருங்கள், இதை பார்த்து அப்படி எழுதிருங்க. முதல்நிலை மாசுபடுத்திகள் அப்படின்னா என்னென்னா சல்பர் ஆக்சைடுகள், அபாயகர கழிவுகள் அப்படின்னா காலவதியான மருந்துகள், நில அதிர்வு அப்படின்னா என்னென்னா சுனாமி, வானிலைகள் வறட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா குறை மழைப்பொழிவு குறைதல், மனிதனால் தூண்டப்பட்ட இடர் அப்படின்னு சொன்னால் என்ன தீவிரவாதம், சரியா? இது நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி குறிச்சிருங்க. அடுத்து நம்ம வினாக்களுக்கு போகலாம். சுருக்கமாக விடையில் இடர் வரையறு பார்க்கலாம். ஒரு பொருளோ நபரோ நிகழ்வோ அல்லது காரணியோ மக்கள் அல்லது கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார வளங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இழப்பு ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்தால் அது இடர் எனப்படும். பார்க்கலாம், இது வரைக்கும் நீங்கள் குறிச்சிருங்க. இடரின் முக்கிய வகைகள் யாவை பாருங்கள். இடர்களின் முக்கிய வகை அப்படின்னு சொன்னால் நிகழ்விற்கு நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள், உருவாகும் அடிப்படை, இந்த ரெண்டு தான் அதனுடைய முக்கியமான வகை. அப்புறம் அதுக்கடுத்து நிறைய வகைகள் இருந்துச்சு இருக்குது. பாருங்கள், அபாயகர கழிவுகள் பற்றி குறிப்பு எழுதுக. பாருங்கள், இதுதான் அபாயகரமான கழிவுகள். எதில் அப்படின்னா கதிரேக்க பொருட்கள், அடுத்து ரசாயனங்கள், மருத்துவ கழிவுகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய கழிவுகள், வெடிப்பொருட்கள், குடிசார் அபாயகர கழிவுகள். இதுதான் என்னது அப்படின்னா அதாவது அபாயகரமான கழிவுகள். அது பாருங்கள், நமது நாட்டில் வெள்ள பாதிப்புக்குள்ளாகும் முக்கிய பகுதிகளை பட்டியலிடுங்க. பாருங்கள், இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இதிலேருந்து நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணுங்கள், குறிச்சுங்க. அது பாருங்கள், வறட்சியின் வகைகளை குறிப்பிடுங்க. பாருங்கள், வானிலையில் வறட்சி, நீரியல் வறட்சி, வேளாண் வறட்சி, சரியா? இதை வந்து நீங்கள் நினச்சிங்க, இந்த மூணு பாயிண்ட்டையும் எழுதிருங்க இந்த கொஸ்டின் ஆன்சர். மலை அடிவார பகுதியில் நாம் ஏன் குடியிருப்புகளை அமைக்கக்கூடாது? பாருங்கள், இது இதில் இதுக்கு வந்து இதிலேருந்து நீங்கள் இது வரைக்கும் குறிக்கணும் என்னென்னா இதில் இது இதனால் இயற்கைக்கான நிலச்சரிவு ஏற்படும் போது என்ன பண்ணணும்னா பாதிப்பை ஏற்படுத்தும். வீடுகள் அங்கே கட்டுறது, சுரங்கம் தோண்டுறதுலாம் இருந்தால் வந்து பாதிப்பு ஏற்படுறது தான். மழை பிரதேசம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வீடுகளை அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், வேறுபட்டுக்கு இடர் மற்றும் பேரிடர். பாருங்கள், இடர்னு என்னென்னா ஒரு பொருளோ நபரோ நிகழ்வோ அல்லது காரணியோ மக்கள் அல்லது கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார வளங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இழப்பு ஏற்படுத்தும் வகையில் அமைந்தால் அது இடர் எனப்படும். பேரிடர்னா என்ன பாருங்கள், பேரிடர் என்பது வரையறுக்கப்பட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்து நிகழும் ஒரு அபாயகரம் நிகழும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும், இது வந்து எப்போனாலும் வரும், சரியா? அடுத்து இயற்கை மற்றும் செயற்கை இடர்கள். பாருங்கள், இயற்கையால் ஏற்படக்கூடிய இடர்கள் வந்து இயற்கை இடர்கள், அதான் நிலச்சரிவு, சுனாமி, சூறாவளி, புயல். இதில் பாருங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட இடர்கள் வந்து செயற்கை இடர்கள். பாருங்கள், ரசாயன கழிவு, தொழிற்சாலை கழிவு, வேறு அபாயகரமான கழிவுகள், கிணறு, நீர், நிலம், அதில் அணைக்கட்டு உடைதல், இதெல்லாம் என்னது செயற்கை இடர்கள். பாருங்கள், வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி. பாருங்கள், கனமழை மற்றும் கடலில் உருவாகும் பேரலைகளால் புவியின் மேற்பரப்பில் ஒரு பகுதி மட்டும் நீரினால் மூழ்கடிக்கப்படுதல் வெள்ளப்பெருக்கு, அதாவது ஒரு இடம் வந்து முங்கி போகிறது. பாருங்கள், வறட்சி நினைப்பாங்க, வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, தொழில்துறை மற்றும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நீர் பற்றாக்குறையே வறட்சி, அதாவது அங்கே வந்து தண்ணி அதிகமாக இருக்கும், அங்கே தண்ணி இருக்காது, இதுதான் வேறுபாடு. பாருங்கள், நில அதிர்வு மற்றும் சுனாமி. பாருங்கள், நில அதிர்வு என்னென்னா பூமியின்
மேலோட்டில் திடீர்னு ஏற்படும் கடுமையான அதிர்வு. இது வந்து மேலே, ஆனால் சுனாமி வந்துடுது அடியில், கடல் அடியில் நில இதுபடுது. அதாவது பூமி மேலோட்டில் இது வந்து அடியில் ஏற்படுத்தது சுனாமி. சரியா, இதுதான் வேறுபாடு. இதை எழுதிடுங்க. அடுத்து விரிவான விடையிலே காற்று மாசுபடுதலை பற்றி ஒரு கட்டுரை வரைக. பாருங்கள், காற்று மாசு நீங்கள் இதிலேருந்து என்ன பண்ணணும், காற்றில் என்னென்ன வாய்க்கள் இருக்குது அதெல்லாம் எழுதி அடுத்து பாருங்கள். மாசுபடுதல் என்ன மாதிரி மாசுபடுது, இதில் முதன்மை மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் இது வரைக்கும் வரணும். இதுதான் காற்றை மாசுபடுத்தக்கூடியது. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோட முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ணுங்கள், குறித்து பாயிண்ட் போட்டு எழுதிடுங்க. பாருங்கள், நில அதிர்வை வரையறுத்து அதன் விளைவுகளை பட்டியலிடுங்க. பாருங்கள், நில அதிர்வுனா என்ன, நில அதிர்வு என்பது புவியின் மேலோட்டில் திடீர்னு ஏற்படும் கடும் அதிர்வு. இதனால் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதிருங்க. அது பாருங்கள், நிலச்சரிவிற்கான காரணங்கள் கொடுத்து விரிவான விளக்கம் தருங்க. பாருங்கள், இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், குறிங்க. இதுலேருந்து இந்த ஒரு பேராகிராஃப் இது வரைக்கும், சரியா, இது வரைக்கும் நீங்கள் குறிச்சிட்டு இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்க பாயிண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், நீர் மாசுபாட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விரிவாக விவாதிக்க. பாருங்கள், இதுதான் நீர் மாசு. இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் எழுதுங்க. இவ்வளோதான், ஏன்னா அது விளைவு தான் கேட்டிருக்கு, தடுப்பு நடவடிக்கை என்ன செய்யலை கேட்கல, அதில் இது தேவையில்லை. இது வரைக்கும் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதிடுங்க. அடுத்து, நீங்கள் அடையாளம் கண்டுள்ள இடர்களின் பேர். நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா கண்ணால், இப்போ சுனாமி நடக்கும்போது நிறைய பேர் கடல் பக்கத்தில் இருந்திருப்பாங்க, அப்படி பார்த்துருந்தா அதை என்ன செய்யலாம், அதில் எழுதலாம். இப்போ நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்க, எந்த மாதிரி இடம், இது சுற்றியுள்ள இடம், வீட்டிலேருந்து பள்ளிக்கு வரக்கூடிய இடம், இல்லை நீங்கள் என்னென்ன இடரை பார்க்கிங்க, இதெல்லாம் அந்த இதில் உள்ள இடங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் அப்படி பார்க்க மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம், டிக் பண்ணிக்கலாம். சரியா, போக்குவரத்து நெரிசலில் வந்து சில இடர்கள் இருக்கும், அப்போ இது இந்த இடத்துல நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இது உங்கள் பள்ளியை சுற்றி இடமா, இல்லை குடியிருப்பு நீங்கள் இருக்க வீடு பக்கமாக அப்படிங்கிறது, இல்லை போகக்கூடிய இடமா வழியா, இதில் அந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணணும். இப்போ வந்து பொதுவாக அதிக போக்குவரத்து நெரிசலோட சாலைகள் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, அதாவது வீட்டிலேருந்து பள்ளிக்கு வரக்கூடிய வழியில் இருக்கலாம், அப்போ இதுக்கு ரைட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி உயரமான கட்டிடம் எங்கே இருக்கும்னா, அதுவும் வர வழியில் தான் இருக்கும். எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, நம்மளை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் இருக்கலாம். திறந்த வடிகால் கழிவுநீர் தொட்டி அப்படின்னா இதெல்லாம் ஸ்கூலில் கூட இருக்கலாம், அப்போ நீங்கள் இதில் நினச்சிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். மற்றவை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எங்கே இருந்தாலும் ரைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபேக்ட்ரி தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா, அது எந்த இடத்துல இருக்குது, உங்கள் பள்ளியை சுற்றியா, இல்லை வீட்டை சுற்றியா, இல்லை பள்ளிக்கு வரக்கூடிய இடத்துலையா, அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய இடமா அப்படின்னு பண்ணால் அதில் ரைட் பண்ணிக்கலாம். அது இங்கே பாருங்கள், உங்களுக்கு உங்கள் பகுதியில் அடிக்கடி மற்றும் எப்போதாவது ஏற்படும் இடர்களை பட்டியலிடுங்க. அடிக்கடி என்ன இடர் ஏற்படும், எப்போதாவது என்ன ஏற்படும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க எழுதணும். அவ்வளோதான். அதேமாதிரி தமிழ்நாடு வரைபடத்தை எடுத்துக்கிடுங்க. 13 கடற்கரை மாவட்டத்தில் கலர் அடிக்கணும், அது வேறு இடத்துல கடற்கரை மாவட்டம் அப்படி கடலில் ஒவ்வொருத்தர் வரும், அதை நீங்கள் நினச்சிங்க கலர் கொடுத்துருங்க. பாருங்கள், இதுதான் தமிழ்நாடு படம். இந்த இருக்கா திருநெல்வேலி ராமநாதபுரம் எல்லாமே இங்கே தான் கடற்கரை மாவட்டங்கள் தான். நீங்கள் இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்க மாவட்டங்களுக்கு நினச்சிக்கலாம், கலர் பண்ணலாம். சரியா, ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.